முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் சமண முனிவர்களால் எழுதப்பட்டு பதுமனார் தொகுத்த நாலடியார் மூலமும் உரையும் அறத்துப்பால் செல்வம் நிலையாமை நான்காவது பாடல் நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று இதனுடைய பொருள் யமன் மக்களின் உயிரை பறிக்க கோபத்துடன் என்றும் வருவான் எனவே மக்களின் வாழ்நாள் எந்த ஒரு நாளிலும் முடியலாம் எனவே மக்கள் இன்று தம்மிடம் உள்ள செல்வத்தை நிலையற்றது என அறிந்து தம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறச்செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செல்வம் நிலையில்லாதது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி